அய்யோ இல்ல அங்க வா போ ஏண்டா இந்த நேரத்துல அவரு இங்க வீட வந்தாரு என்ன சரி இந்த அது டே பாஸ்கர் 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 என்னப்பா மஞ்சோட அப்பா வந்திருக்காரா வர சொல்லு அய்யோ அப்பா அவரு எங்க போ வந்தாரு அதான் எனக்கு தெரியல இப்ப நடிக்கணுமா இல்ல நார்மலா போதுமா அண்ணி ஒன்னு சொல்லிட்டு போலியே அப்பா எதுக்கு நடிச்சு வப்போம் அதான் சேஃப் சரி நீ போய் முதல்ல வணக்கறா சரியா இங்க சரின்னு பாரு ஒய்யாரமா உட்கார்ந்திருக்கறத பாடி பாடி நீ போய் டெலிபோன் எடுத்து வா எதுக்குப்பா நடிக்கணும் காயத்ரி என்னோட லிக்கர் பாட்டில் எங்க எதுக்கு நடிக்கணும் அச்சோ வா வா அச்சோ நான் ஃப்ரெஷா கேனே இந்த என்ன கற்பச்ச மாதிரி இல்லையே ஏய் சம்பந்தி ரொம்ப நல்லவர் அடக்கமானவர் ஆனா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கார் முனீஸ்வரங்க முனீஸ்வரர் ரொம்ப அடக்கமா தான் இருப்பான் ஆனா லேஸ்ல போக மாட்டான் லொள்ளு பிடிச்சவன் ஒரு மண்டலத்துக்கு வேப்பல அடிக்கணும் ஒரு மண்டலத்துக்கு தானே இன்னைக்கே வேலை ஆரம்பிச்சிருங்க அவர் பாட்டுக்கு டெலிபோன்ல பேசிட்டே இருக்கட்டும் நீங்க மட்டும் நல்லா சாத்துங்க நீங்க பிடிச்சிக்கங்க நான் வேப்பல அடிக்கிற அடியில அவன் ஓடிடுவான் அவன ஓடப்பட கூடாது ஏன்னா திரும்பி வந்துருவான் அவன உடம்புக்குள்ளேயே அழிச்சிரணும் யாரா முனீஸ்வரன் அவன ஓடப்பட கூடாது உடம்புக்குள்ளே அழிச்சணும் அழிச்சிரணும் ஐ முனீஸ்வரா புரிய காளி ஜெய் சக்தி ஜெய் சுதா ஜெய் 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 மன்னி ஜெய் 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 ஐயா முனீஸ்வரன் செத்துட்டான் மாமா யாரே வாமா என்ன அலங்கோலம் இது உங்கப்பா செஞ்ச வேலையை பாத்தீங்களா எங்கப்பாவா ஆமா உங்கப்பா தான் எங்களுக்கு எல்லாம் பேய் பிடிச்சிருக்குதான் மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து வேப்பலையாலே விபூதியாலே அடிச்சு பின்னி விட்டாரு வீட்டுக்கு வராதீங்க எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா உங்களை இங்க வரவிட்டா எனக்கு இங்க யாரும் இல்லாம போயிடுவாங்க நான் மாப்பிள்ளைய பார்த்துட்டு போயிடுறேன் அவர் 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 வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும்பா ரொம்ப லேட் ஆகும் அம்மா இந்த சம்பந்தி அம்மாவை நான் பார்க்கலனா இந்த வீட்டுல ஒரு மரியாதை கட்டணும் நான் சம்பந்தி அம்மாவை பார்த்துட்டு போயிடுறேன் அவங்களும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அவங்களும் ஆஸ்பத்திரி போயிருக்காங்களா அப்ப இந்த வீட்டுல வேற யாரும் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க நான் தான் போனோம் நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு போயிடுங்கப்பா நீங்களே திட்டிட்டு இப்ப நீங்களே ஆடுறீங்க திட்டினது இந்த வீட்டு மருமக அழறது அந்த வீட்டு பொண்ணு எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன்
அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா அவர் உயிரோட இருக்க மாட்டார். அதனால கொஞ்ச நாள் இந்த பக்கமே வராம இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. சரி, நாம பிரச்சனைக்கு வருவோம். அந்த